வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான், அதாவது சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்தினுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இதனுடைய மருத்துவ குணங்களை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை டெய்லியும் ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதாவது இந்த சப்போட்டா பழத்தை நீங்கள் அப்படியே தொல்லியோடு அப்படியே சப்போட்டா பழத்தை கழுவி நீங்கள் தொல்லியோடு அப்படியே சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் டெய்லியும் ஒரு பழம் வெறு வயிற்றில் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இதில் குளுக்கோஸ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுடைய உடல் ஆற்றலை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க சப்போட்டா பழம். இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும், அதே மாதிரி இருதயத்தை பலப்படுத்தும். அதே மாதிரி இந்த குளிர்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும், அவங்களெல்லாம் இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல் முழுமையாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால அதுலேயும் வெறு வயிற்றில் சாப்பிட்டு வர்றதுனால உங்களுடைய அல்சர் பிரச்சனை முழுமையாக சரியாகும். செரிமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை முழுமையாக சரியாயிடும். அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய ஆண்களுக்கு என்ன நல்லது செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விந்தணு உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா விந்தணுனுடைய அளவு அதிகரிக்கும். ஏன்னா தாம்பத்தியத்தில் நீங்களே உணர முடியும் விந்தணு உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க.